தலைவன்கிறது நாம தேடி போற விஷயங்கள், நம்ம தேடி வர விஷயம். வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். ஹாய் டேஸ், வெல்கம் பேக் டு பிடிஎம் கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் சர்வேக்கு வந்திருக்கிற நாளைக்கு வரப்போகிற டாப் அப் இவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஹோப் டாப் அப்னு சொல்லியிருக்காங்க. இது வேறு லெவலில் தான் இருக்குது, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வரப்போகிற டாப் அப் இவெண்ட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற நம்ம இந்தியன் சர்வேக்கு வரப்போகிற ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குங்க. அதை முன்னாடி பார்க்கறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், புது அனிமேஷன் போல் இருக்குது. நம்ம டைமண்ட் ராயலில் ஒரு குதிரையை ஓட்டுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுத்துருக்காங்க, பட் எந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு கன்ஃபார்மாக தெரில. ஆனால் அனிமேஷன் மாத்திரம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த அனிமேஷனை வச்சுன்னு ட்ரை பண்ணுறானுங்க கரீனா காரணங்க, இதை கொடுத்தா அட்ராக்ட் ஆவானுங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ பொண்ணு கூட ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்மாக இதை இறக்குவானுங்க. டைமண்ட் ட்ரா இல்லைனாலும் ஒரு கோல்டு ட்ரா இல்லைனாலும், பட் எதில் இறக்குவானு சரியாக தெரில. ட்ரெஸ் கூட ஃபிக்ஸ் ஆகலை, பட் அனிமேஷன் மாத்திரம் வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற க்ளோவாலு எல்லாமே நம்ம கையில் எல்லாமே இருக்குது அப்டேட்ஸு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற அப்டேட்டை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டு 8:30 காலையில் 8:29 வரைக்கும் நீங்கள் ஒரு எமௌண்ட்டை ஃப்ரீயாக எடுக்கலாம். அதையும் காட்டுறேன் எப்படி எடுக்கணும்னு. ஃபஸ்ட்டு யூடியூப் மேலே போட்டிருக்கோம், அதில் போயிருந்தீங்கன்னா பக்கத்தில் லாகின் ரிவார்டாக இருக்கும், அதில் போனீங்கன்னா எமௌண்ட்டை ஃப்ரீயாகவே கொடுத்துருவான். அது காலையில் 8 வரைக்குன்னா பாருங்கள் எமௌண்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். காலையில் 8:29 வரைக்கும் தான் இருக்கும் டைமிங்கு. நீங்கள் 8:30 போட்டிங்கன்னா எடுக்க முடியாது கன்ஃபார்மாக, அதனால சொல்லிட்டு ஸோ இப்போ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற கோல்டன் இன்னும் 5 days இருக்குது கோல்டன் ராயலில். அதில் இந்த பொண்ணு பண்டில் வரதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, உங்களுக்கும் சொல்கிறேன் கைஸ். இந்த எமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு வரப்போகிற அப்டேட்டில் கொடுப்பான்னு சொல்கிறாங்க. டிசம்பர்லேருந்து ஒரு புதுசாக கேலண்டரு அப்படியே பேக்கு வேறு லெவலாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் பிளான் அகெயின்னு சொல்லிட்டு வேறு ஈவெண்ட் ஒன்று கொடுக்குறான் 4th தேதியிலேருந்து 14th December வரைக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா கேம் ஆடிய. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக வந்து இது ஃப்ரண்ட் லாபியாக கொடுக்குறான்னு நினைக்கிறேன், வேறு லெவலாக இருக்குது. இதுவும் நம்மளுக்கு மாறுது, இது வின்டர்லேண்டுக்காக எல்லாமே ஃப்ரண்ட் லாபி எல்லாமே மாற்றுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு கொடுக்குறான், ஒரு தடவை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே ரெண்டுமே ஒரு செம்மையான பண்டில், சூப்பராக இருக்குது. நான் சொல்ல போனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 equipment கன்னு எனக்கு லீக்கில் கிடச்சிச்சு. 4 equipment ட்ரெஸ்ஸு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க, ஃபுல் அனிமேஷன் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலாக இருக்குது. அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 4 dress சூப்பராக இருக்குது. இதுலேயும் இன்னொன்று இருக்குது, M1887 கன்னு ஸ்கின்னு, அதையும் ஐ திங்க் இன்குபேட்டரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இது பாருங்கள், இந்த கன்னோட M1887 அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக டெவலப் பண்ணலன்னு நினைக்கிறேன் கரீனாக்காரன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அதான் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அந்த 4 incubator பண்டில்ஸு. அப்புறம் தான் இந்த M1887 கொடுப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு பவர் ஒன்றும் ஆட் பண்ணல. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனிமேஷன் பண்ணியிருக்கான், அதனாலும் சொல்லிட்டு அதை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோவால், எனக்கு 2 global தான் அப்டேட்டில் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று, ஒரு செயர் போட்டு உட்காருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பங்களாதேஷ்லேருந்து, இது செம்மையாக இருக்கும். கேரக்டரு வெள்ளக்கார மாதிரியே இருக்கான், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இதுவும் நெக்ஸ்ட் வரப்போகிற December 14th கொடுப்பான்னு நினைக்கிறேன். இதான் கைஸ் M1887. இது ஒன்றா ஃபுல்லாக அனிமேஷன் பண்ணல, பவரும் கொடுக்கல, இது கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு பண்டில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான், இந்த பண்டில் தான். ஸோ எதுக்குன்னு தெரில, பட் ஏதோ பிடிச்சிருக்கு. இதுவும் எதுலேயோ ஒரு ஈவெண்ட்டில் தான் கொடுப்பான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்